முருக பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களில் ஒன்றுதான் சஷ்டி விரதம். ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கான மக்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது எல்லோரும் அறிந்ததே. பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்களே சஷ்டி விரதம் இருப்பார்கள் என்று கூறுவதும் உண்டு. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட சஷ்டி விரதம் வழிபட்டால் முருகப்பெருமான் அவர்களின் கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் என்பதும் பலரும் அனுபவ ரீதியாக உண்மை என்றும், குழந்தை இல்லாதவர்களுடைய மனக்குறையை போக்குபவனே முருகப்பெருமான். வறுமையில் வாடுபவர்களை அவர்களுடைய வறுமையை போக்கி தொழிலில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று எண்ணுபவர்களும், நோய் குணமாக வேண்டும் என்று ஏங்குபவர்களும், திருமணத்தடை உள்ளவர்களும், கல்வியில் மேன்மை பெற வேண்டும் என்று நினைப்பவர்களும் எங்கு சென்றாலும் யாரோ ஒருவரால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது என்பவர்கள் மாதந்தோறும் சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய பிரச்சனைகள் தேய வேண்டும் என்பார்கள். அதனால்தான் தேய்பிறை சஷ்டியில் நல்ல விஷயம் தொடங்குகிறோம். அது வளர வேண்டும் என்பதற்காக வளர்ப்பிறையிலும் சஷ்டி விரதம் இருக்கலாம் என்று துவங்கலாம்னு சொல்லப்படுது. எந்த காரணத்திற்காகவும் சஷ்டி விரதம் இருந்தாலும் வளர்ப்பிறை அல்லது தேய்பிறை எந்த திதி வேண்டுமானாலும் சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்தவுடன் குளித்து நீராடிவிட்டு விளக்கேற்றி வீட்டில் உள்ள முருகனின் திருவுருவப்படத்திற்கு செவ்வந்தி பூ அல்லது ஏதோ ஒரு வெள்ளை நிற பூ இறைவனுக்கு அணிவித்தல் வேண்டும் என்பது. நெய்வேத்தியமாக காற்றிய பாலுடன் சர்க்கரை அல்லது தேன் கலந்து வைக்கலாம் என்றும், அதோடு இரண்டு வாழைப்பழங்கள் இல்லை என்றால் ஏதாவது ஒரு பழம் மற்றும் வெற்றிலைப்பாக்கு வைத்து மனமுருகி நமது பிரார்த்தனையை முருகப்பெருமானிடம் முறையிட்டு வேண்டிக் கொண்டு விரதத்தை துவங்குதல் வேண்டும். அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கி வந்தால் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. சஷ்டி விரதத்தின் போது ஒருவேளை சாப்பிடாமலோ அல்லது இரண்டு வேளையும் சாப்பிடாமலோ அல்லது பழம் மற்றும் பால் மட்டும் சாப்பிட்டு கொண்டே விரதம் இருக்கலாம் என்றும், மாலையில் வீட்டில் சட்கோண கோலம் அமைத்து அதில் ஆறு அகல் விளக்குகளால் தீபம் ஏற்றுதல் அவசியம் என்றும், ஆறு விளக்கும் நெய் தீபமாக ஏற்றலாம், மிகவும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை என்றால் ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றுதல் அவசியம் என்றும் சொல்லப்படுது. குழந்தை பேர் வேண்டி விரதம் இருப்பவர்கள் அதற்குரிய திருப்புகழ் பாடலை காலை மாலை இரு வேளையும் பாராயணம் செய்தல் வேண்டும் என்றும், மற்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் அதற்கேற்ற பாடலை பாராயணம் செய்தல் அவசியம் என்றும், எந்த ஒரு காரணத்திற்காக விரதம் இருக்கிறீர்களோ அந்த காரியம் நிறைவேறும் வரை ஒவ்வொரு மாதத்திலும் வரும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டி விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. பூஜையை முடித்த பிறகு நெய்வேத்தியமாக வைக்கப்பட்ட முருகப்பெருமான் வைக்கப்பட்டுள்ள பாலை குடித்து தன்னுடைய விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கார்த்திகை மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டி மகா சஷ்டி என அழைக்கப்படும் இந்த நாளை சேர்த்து மொத்தம் ஆறு நாட்கள் விரதம் இருப்பதும் சூரசம்ஹார பெருவிழாவுடன் இந்த விரதம் நிறைவடையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சஷ்டி விரதம் சிறப்பாக நடக்கும் என்றும், திருச்செந்தூர் கோயில் முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக சொல்லப்படுது. குழந்தை வரம் வேண்டி முருகனை நினைத்து விரதம் இருந்து அவரே குழந்தையாக பிறப்பார் என்பது ஐதீகம் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தை இல்லாதவர்களுடைய மனக்குறையை போக்க அவரே குழந்தையாக வந்து கந்த சஷ்டி விரதம் இருந்தால் திருமணத்தடை ஏதும் இருப்பின் நிச்சயம் விலகும் என்றும், மேலும் தொழில் வாழ்க்கை மற்றும் உறவுகளின் மீது ஒருவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் ஏதும் பிளவு ஏற்பட்டால் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் அவர்களின் உறவு மேம்படும் என்றும், இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் மற்றும் நான்காவது நாட்களில் விரதம் இருந்து வணங்கினால் உங்களுக்கு ஏற்படும் ஆரோக்கிய கோளாறுகள் விலகி நேர்மறை ஆற்றல் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. கந்த சஷ்டியின் போது ஐந்தாம் நாள் மற்றும் ஆறாவது நாள் முருகப்பெருமானை வழிபட்டு ஆன்மீக ரீதியாகவும் பொருளாதார வளர்ச்சியும் மற்றும் தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்றும், கந்த சஷ்டியின் போது ஆறு நாட்கள் புலால் மது வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை உட்கொள்ளுதல் தவிர்த்துதல் வேண்டும் என்றும், கூடுமான வரை பழங்களை எடுத்துக்கொள்வது நலம் என்றும், சிவன் மற்றும் பார்வதியை கந்த சஷ்டி விரத நாட்களில் முருகனோடு சேர்த்து வழிபடுவது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது.
முருகப்பெருமானின் திருவுருவப்படத்திற்கு முன்பாக தவறாமல் விளக்கேற்றுதல் அவசியம் என்றும், மேலும் முருகனின் திருவுருவ சிலையை வைத்திருந்தால் அதற்கு புனித நீர் மற்றும் பால் கொண்டு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகனுடைய ஆன்மீக வீரம் பெற உதவுவதே கந்தசஷ்டி விரதமாகும். இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கும் நாட்களில் செகமாயை என்று தொடங்கும் திருப்புகழை திருப்புகழை பாராயணம் செய்வோருக்கு குழந்தை பேறு கிட்டும் என்றும், வள்ளிமலை ஸ்ரீ சச்சுவானந்த சுவாமிகள் கந்தசஷ்டி விரதம் இருப்போருக்கு குடும்பத்தில் மன நிம்மதி உண்டாகும் என்றும், எதிரிகள் தொல்லை நீங்கும் என்றும், மக்கட்பேறு கிடைக்கும் என்பது உண்மை என்றும் சொல்லப்படுது. சஷ்டி 6 நாட்கள் கந்தபுராணம் படிப்பது என்பது ஒரு வகை வழிபாடாகும். பாமல் ஸ்ரீமத் குமரகுருபவ சுவாமிகள் கந்தபுராணத்தில் சுருக்கமாக முதல்வன் புராண படிப்பு என்னும் 10 பாடல்களை அருளியுள்ளார். இதனை பாராயணம் செய்தால் முழு கந்தபுராணத்தையும் பாராயணம் செய்த பலன் கிட்டும் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் குமரகுருபர சுவாமிகள் பாடியுள்ள கந்த கலிவெண்பாவையும் கந்தபுராணத்திற்கு சாரமாகவும், பிரதமை தொடங்கி சஷ்டி முடிய 6 நாட்கள் ஏதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து வள்ளி மணவாளனை பூஜை செய்பவர்களுக்கு உண்டு, 6 நாட்கள் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி அன்று மட்டுமாவது உபதேசம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற தினங்களில் பால் பழம் சாப்பிடலாம் என்றும், முருகனுக்கு வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் அதை ஐப்பசி மாத முதல் வெள்ளி அன்று தொடங்கினால் கூடுதல் சிறப்பு என்றும், அதிகாலையில் எழுந்து நீராடி அன்றைய பூஜையை முதலானவற்றை முடித்து கொள்ளுதல் அவசியம் என்றும் சொல்லப்படுது. அதன் பிறகு முறைப்படி முருகப்பெருமானின் விக்கிரத்தையோ அல்லது படத்தையோ வைத்து பூஜை செய்தல் அவசியம் என்றும், வீட்டில் பூஜை செய்த பின் கோவிலுக்கு சென்று அங்கு சிறப்பு தூப தீப நெய்வேத்தியங்களுடன் வழிபாடு செய்தல் அவசியம் என்றும் சொல்லப்படுது. விரதம் இருப்பவர்கள் இரவில் பால் மற்றும் பழம் மட்டும் அருந்தலாம் என்றும் சொல்லப்படுது. கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் மதியம் உச்சி வேளையில் ஒரு பொழுது மட்டும் பச்சரிசி உணவுடன் தயிர் சேர்த்து உண்ணுதல் அவசியம் என்று சொல்லப்படுகிறது. காலை மற்றும் இரவில் பால் மற்றும் பழங்கள் மட்டும் உண்டு வந்தால் நல்லது என்றும் சொல்லப்படுகிறது. நம்மளுடைய உடல்நிலைக்கு தக்கப்படி நடந்து கொள்வது விதிவிலக்கு உண்டு. காலை மாலை ஆகிய இரு வேளையும் நீராடுவது நல்லது என்றும், காலை மாலை வழிபாட்டின் போது அவசியம் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதோ அல்லது கேட்கவோ செய்தல் வேண்டும். 6 நாட்களுக்கு அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் கந்தபுராணத்தை கேட்பது அவசியம் என்றும், மலைக்கோயிலாக இருப்பின் காலையிலும் மாலையிலும் முருகனுக்குரிய துதிகளை மனதில் ஜெபித்தபடியே கிரிவலம் செல்வது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. சூர சம்ஹார தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு அவரவர் குல வழக்கப்படி நெற்றிக்கு விபூதியோ அல்லது குங்குமமோ அல்லது சந்தனமோ இட்டு கொள்ளுங்கள். பூஜை அறையில் வழக்கமான இடத்தில் திருவிளக்கை ஏற்றி குலதெய்வத்தை மனதாரே கும்பிடுங்கள் என்றும் சொல்லப்படுது. பிறகு கந்தசஷ்டி இருக்கும் விரதத்தை இருந்த பலனை கிட்ட அருள வேண்டும் என்று பிள்ளையாரிடம் மனதார வேண்டுங்கள். அடுத்து உங்கள் வீட்டில் உள்ள முருகப்பட ஆடும் மயிலே என் மேனி அதில் அழகிய தோகை என் உள்ளம், ஆடும் மயிலே என் மேனி அதில் அழகிய தோகை என் உள்ளம், நான் உள்ளம் என்னும் தோகையினால் கந்தன் உறவு கண்டேன் ஆகையினார், உறவு கண்டேன் ஆகையினார், எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன்